போர்த்தை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்யார் பலு. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும். அமேசான் பிரேமில் வந்திருக்கிற ஓடிடி படம் இது. இந்த படத்தை வந்து சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் சேர்ந்து 2D சினிமாவில் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, கருப்பம் வெள்ளை என்று ரெண்டு மாடு காணாம போது அந்த மாட்டை பிரிஞ்ச ரெண்டு இளம் தம்பதிகள் வந்து அந்த மாட்டு தேடி அலையிறது தான் அந்த கதை. இதுதான் ஒன்லைன். இந்த மெல்லிய ஒன்லைனை வச்சு இவங்க மிகப்பெரிய ஒரு மாடு சம்மந்தமான ஒரு திரைக்கதையை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா, உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியலேருந்து எல்லா அரசியலும் போட்டு குழப்பி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டென்ட்னா, அதுதான் வந்து கருத்து சொல்கிறேன் அப்படின்னு. இது வந்து சீரியஸ் படமா, நகைச்சுவை படமா, நையாண்டி படமா, எதுவுமே புரியாத ஒரு கட்டமாக ஆகிடுது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு ஹீரோ மிதுன் மாணிக்கம். போனோடனே ரொம்ப பம்பி பம்பி அந்த ரைட்டர் வந்து என்னப்பா அப்படின்றாரு. என் பிள்ளைங்க காணோடனே அவர் பதறி போகிறாரு. ஐயோ பிள்ளைங்க காணுமா, உட்காருப்பா என்னப்பா எங்கே இது பண்ண அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. சரி பிள்ளைங்களோட அங்க அடையாளம் சொல்லுப்பா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு, கருப்பா வெள்ளையன், கருப்பு வெள்ளையனா, ஆமாம் ஒருத்தன் கருப்பம் ஒருத்தன் வெள்ளையன், வேற என்ன அங்க அடையாளம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து நீட்டு கொம்பு இருக்கு, இன்னொருக்கு இதோ கொம்பு, என்ன நீட்டு கொம்பு இந்த கொம்பு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பார்த்த உடனே, இல்லைங்க என் மாட்டை தாங்க, மாட்டுன்னு கூட கூட சொல்ல மாட்டேன்றாரு. இவராக இந்த ஏட்டையா என்ன பண்ணார் புரிஞ்சுக்கினு, யோ உனக்கு காலையில் வேறு வேலையே இல்லையா எழுதுறியா அப்படின்னு அவரை விரட்டி வர்றாரு. அதாவது வந்து தான் வளர்க்க மாட்டை கூட மாடுன்னு சொல்லாத அளவுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லி அவ்வளோ நிகழ வைக்கிற ஒரு ஹீரோ வந்து, சரி ஏதோ ஒரு மாட்டை பற்றி ஒரு பலமான படம் பார்க்குற நமக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கதை சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, கதை எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி போதுங்க. போது அது எங்கெங்கேயோ போயிட்டு நையாண்டி பண்ணி கூட வந்து இவர் வந்து ஹீரோவோட மிதுன் மாணிக்கத்தோடைய நண்பராக மண் தின்னி அப்படின்ற கேட்டுகிட்ட கோடங்கி வடிவல்னு ஒருத்தர் வராரு. அவர் ஒரு ஓட்ட டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு அவருக்கு அவர் கவுண்டர் கொடுக்குறாரு. அந்த கவுண்டருக்கு வந்து ஒரு முக்கால்வாசி தேட்டர் கிடையாது, இது வந்து தேட்டரில் போட்ட படம். கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் நடக்கிற கதை, இந்தியில் போர்டு இருக்குது, ஒரு இந்திக்காரர் எதிர்க்க வராப்பில், வந்தவொடனே அவர் இந்தியில் கேட்குறாரு, இவர் ஏதோ பதில் சொல்கிறாரு. அது எப்படி கன்வே ஆகுதுன்னே புரியல. இதையெல்லாம் மீறி இந்த படத்தில் என்ன அப்படி சிறப்பு அப்படின்னா, ரம்யா பாண்டியன், ரம்யா பாண்டியன் இது வரைக்கும் வந்து ஒரு கிளாமர் பதுமையாக வேற ஒரு பொண்ணாக நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து கச்சிதமான, மிக கச்சிதமான ஒரு கிராமத்து இளம் பெண்ணாக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதிகமான டைலாக் கிடையாது, ஓவர் ஆக்டிங் கிடையாது, ரொம்ப நிதானமாக பண்ணியிருக்காங்க. மிதுன் மாணிக்கம் இவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, இவர் வந்து இவர் அப்பாவியா அல்லது சீரியஸான ஆளா அல்லது வந்து இவர் வந்து அப்பாவியாக நடிக்கிறாரா அப்படின்னு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அப்புறம் எரிச்சல் ஆகிடுது. என்னென்னா, ஒரு இவர் மாட்டை வந்து யாராவது அடித்தா அவங்க மேலே அடித்து பாயிறாரு. அப்புறம் பார்த்தா வந்து அரசியல்வாதி வந்து அந்த மாட்டை வந்து தடுத்த இது, அதை வந்து அடித்த உடனே அவர் மேலே போய் ஒரு மந்திரின்னு பார்க்காம கூட அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகிறாரு. இவ்வளோ மாட்டு மேலே பாசம் இருக்கிறவர் ஒரு மாட்டுக்கு காணாமல் போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அப்பாவியா அப்படின்னு தோணுது. இதில் இன்னொரு பிரமாதமான என்னென்னா, அப்பத்தானும் ஒரு கேரக்டரில் ஒரு பாட்டி நடிச்சிருக்கு, 70 வயசு இருக்கும், அந்த ஊரில் இருக்கிற பாட்டி பழகுது. உண்மையிலே இந்த படத்தை வந்து அந்த பாட்டி தான் தூக்கி சாப்பிடுது, கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்குது. அதுதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் எப்படி போகுது ஏதா போகுதுன்னு நம்மளால் கணிக்க முடியல. மற்றபடி இதை வந்து உண்மையிலே இதை ஒரு ஒன்லைனாக இல்லைனா ஒரு கதையாக இதை கேட்கும்போது, இதை வந்து ஏதோ ஒரு மாட்டை வச்சு ஒரு சிறப்பான ஒரு கதை சொல்ல போகிறாங்க அப்படின் போது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் திரைக்கதையில் பார்த்திங்கன்னா, எதேதையோ சொல்லி வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் இப்போ எப்படியோ எடுத்துமே கதையை முடிக்கிறாரு டைரக்டரு. இந்த படம் வந்து நல்ல வேலை தேட்டருக்கு வரல. தேட்டருக்கு வந்தோன்னா, இப்போ இருக்கிற தேட்டருடைய நிலைமையை பார்த்திங்கன்னா, சமீப காலமாக வந்த படங்களை பார்த்திங்கன்னா, கொரோனா காலம் முடிஞ்சு தேட்டருக்காரங்களாம் வந்து நம்ம தேட்டரில் வந்து மக்கள் வந்து கொண்டாட போகிறாங்கன்னு பார்த்தா, எல்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஈவினிங் ஷோ நைட் ஷோவை வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மீறி உட்காடுறவங்களை பார்த்திங்கன்னா 12 பேர் 11 பேர் எங்களுக்கு கரண்ட்டுக்குள்ளே கவர் ஆகலைங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. இந்த படத்தை புத்திசாலித்தனமாக அமேசான் பிரைமில் வந்து வெளியிட்ருக்காங்க. மொத்தத்தில் ராம ஆண்டாலும் ராமண ஆண்டாலும் ஓடிடிக்கு சரியான படம் தான். நன்றி, வணக்கம். சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா 4th Eye சேனலில் பாருங்கள். நன்றி.